ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பொருள் தான் அதுக்கு தேவையான பொருள் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு கோதுமை ரவா எடுத்திருக்கேன் இப்போ இதை வச்சு எப்படி உப்புமா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிடலாம் பாருங்கள் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா வதக்கணும் ஒரு கிளாஸ் ரவா எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் உப்புமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த ரவையை அதில் சேர்த்து கிண்ட ஆரம்பிக்கணும் பாருங்கள் கொதிக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கிளறி விடுறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டி விடணும் பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துடுச்சு உப்புமா இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உப்புமா ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்